இன்றைய நிகழ்ச்சியில் ஒடியாவின் சமூக சீர்திருத்தவாதி உத்கல்மணி கோபபந்துதாஸ் அவர்களை நினைவு கூறுவோம். 1928 ஜூன் மாதம் 17 நாள் அவர் காலமானார். தாஸ் அவர்கள் தீண்டாமைக்கு எதிராகவும் விதவை மறுமணத்திற்கு ஆதரவாகவும் கல்வி அறிவுக்கு ஆதரவாகவும் பிரச்சாரம் செய்தார். அதிலும் குறிப்பாக கைத்தொழில் பயிற்சிக்கு ஆதரவாக தாஸ் போராடினார். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஆதரவற்றவர்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் அவரது பரிவும் அர்ப்பணிப்பும் மிக ஆழமானவை. அவைதான் அவர் புகழை இன்றும் அழியாமல் பாதுகாத்து நிற்கிறது. கோபபந்து தாஸ் அவர்கள் ஒடிஷாவில் பூரிக்கு அருகில் சுவந்தோ என்ற கிராமத்தில் 1877 அக்டோபர் மாதம் 9 நாள் பிறந்தார். 1909 சகிகோபால் என்ற இடத்தில் சத்தியபாடி உயர்நிலைப் பள்ளியை அவர் நிறுவினார். தக்கான கல்விச் சங்கத்தின் ஆதரவை அது பெற்றது. குருகுல முறையில் இயங்கிய அந்த பள்ளியின் நோக்கம் பாகுபாடற்ற முறையில் விடுதலை கல்வியை அளிப்பதாகும். 1920 உத்கல் பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் முதல் தலைவராக கோபபந்து தாஸ் அவர்கள் பொறுப்பேற்றார். அந்த பதவியை 1928 வரை அவர் வகித்தார். அச்சமயத்தில் 1921 காந்திஜியை உத்கல் பிரதேசத்திற்கு அவர் வரவழைத்தார். 1922 அவர் கைது செய்யப்பட்டார். 2 சிறை தண்டனை அவருக்கு கிடைத்தது. 1928 லோக்சேவா மண்டலின் அகில இந்திய துணைத் தலைவராக ஆனார். அவர் லாகூரில் அதனுடைய கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டிருந்த போது நோய்வாய்ப்பட்டார். அதன் விளைவாக 1928 ஜூன் மாதம் 17 நாள் கோபபந்து தாஸ் அவர்கள் காலமானார். அந்த மாபெரும் இந்தியனுக்கு நமது வீர வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சி சுதந்திர போராளி மணி அவர்களையும் நினைவு கூறுகிறது. மணி அவர்கள் பஞ்சாபின் அமிர்தசரஸ் மாவட்டத்தில் வசித்தவர். 1919 ஜூன் மாதம் இதே 17 நாள் மணி காலமானார். ரௌலட் சட்டத்திற்கு எதிராக மகாத்மா காந்தி அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட நாடு முழுவதுமான கடையடைப்பின் ஒரு பகுதியாக அமிர்தசரஸில் 6 ஏப்ரல் 1919 நடந்த ஹர்த்தாலை மணி அவர்கள் ஒருங்கிணைத்தார். சார்ஜென்ட் ரௌலண்ட் அவர்களை கொன்றார் என்ற குற்றம் மணியின் மீது சாட்டப்பட்டது. அதன் காரணமாக 1919 ஜூன் மாதம் 17 நாள் மணி அவர்கள் தூக்கிலிடப்பட்டார். அந்த மாபெரும் தியாகிக்கு நமது வீர வணக்கங்கள். விடுதலை போராட்ட வீராங்கனை பிரபாவதி நாம்தேவ் அவர்களையும் நினைவு கூறுவோம். மத்திய பிரதேசம் ஜபல்பூரை சேர்ந்தவர் பிரபாவதி நாம்தேவ் அவர்கள். 1932 ஏப்ரலில் நடந்த சட்ட மறுப்பு இயக்கத்தில் அவர் பங்கேற்றார். அதில் பங்கேற்குமாறு பெண்கள் பலரையும் அவர் ஊக்குவித்தார். கைது செய்யப்பட்டு ஜபல்பூர் மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். சிறையில் நிகழ்ந்த சித்திரவதை காரணமாக சிறையிலேயே 1932 ஜூன் மாதம் 17 நாள் பிரபாவதி நாம்தேவ் அவர்கள் உயிரிழந்தார். நாட்டின் தைரியமிக்க மகளுக்கு நம் வீர வணக்கத்தை செலுத்துவோம். இன்றைய நிகழ்ச்சியில் சுதந்திர செயற்பாட்டாளர் முண்டர் அவர்களையும் நினைவு கூறுவோம். அவர் ராணி லக்ஷ்மிபாய் அவர்களுடைய நெருங்கிய சகா ஆவார். உத்தரப்பிரதேசத்தின் ஜான்சியை சேர்ந்தவர் முண்டர் அவர்கள். 1857 நடந்த முதல் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டவர். ராணி லக்ஷ்மிபாயின் ஆணைக்கிணங்க பிரிட்டிஷாரை எதிர்த்து அவர் போரிட்டார். ஜான்சி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளான கூஞ்ச், கல்பி, குவாலியர் ஆகிய பகுதிகளிலிருந்து பிரிட்டிஷாரை வெளியேற்றுவதில் முண்டர் அவர்கள் பங்கேற்றார். இருப்பினும் பிரிட்டிஷார் 1858 ஜான்சியை மீண்டும் கைப்பற்றினர். பிரிட்டிஷாருக்கு எதிரான அப்போரில் குவாலியரில் முண்டர் கொல்லப்பட்டார். பிறகு 1858 ஜூன் மாதம் 17 நாள் முண்டர் குவாலியரில் எரியூட்ட பெற்றார். அந்த மாபெரும் தியாகிக்கு நமது வீர வணக்கங்களை செலுத்துவோம். தியாகி அட்டா முகமது அவர்களையும் நினைவு கூறுவோம். இவரும் 1857 நடந்த முதல் விடுதலை போரில் பங்கேற்றவர். பம்பாய் மாகாணத்தில் பல இடங்களில் பிரிட்டிஷாரை எதிர்த்து அட்டா முகமது போரிட்டார். கம்பெனி துருப்புகளால் அட்டா முகமது ஒரு கட்டத்தில் கைது செய்யப்பட்டார். பிரிட்டிஷ் அதிகாரத்திற்கு எதிராக கலகம் செய்ததாக அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டது. 1857 வாழ்நாள் முழுவதும் நாடு கடத்தி அவருக்கு தண்டனை அளிக்கப்பட்டது. 1858 ஜூன் மாதம் இதே 17 நாள் அந்தமான் செல்லுலார் சிறையில் அட்டா முகமது காலமானார். இந்த மண்ணின் தைரியமிக்க மனிதருக்கு நமது வீர வணக்கங்களை செலுத்துவோம்.